வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம், தோல்வியை ஒப்புக்கொள்வாரா மோடி? கருத்துரை: ஒன்றிய அரசின் முன்னாள் உயர் அதிகாரிகள் திரு எஸ் என் சாகு, கோ பாலச்சந்திரன் மற்றும் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி. தொகுப்புரை திரு மத்தூர் சத்யா. நாள் 18/5/2024 சனிக்கிழமை. நேரம் மாலை 5:45 முதல் இரவு 8:45 வரை. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. கஞ்சா வந்து அவர் ரெகுலர் யூசர். அவர் கஞ்சா யூசர் மட்டும் இல்லை, கொக்கைன் யூசரும் கூட. அந்த கொக்கைன் கும்பலோட தான் சவுக்கு இருந்தார். அந்த கும்பலை சேர்ந்த பரணி, சையது ரெண்டு பேரையும் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கு. மாநில போலீஸ் கைது பண்ணல சவுக்கோட அசோசியேட்டை, மத்திய நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வந்து கைது பண்ணி உள்ளே வச்சு. மணல் கரிகாலனை வந்து டாஜ் கோரமண்டலில் மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்ககிட்டலாம் மீட் பண்ணுறாரு, பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அமலாக்கத்துறையும் பாயுது. அப்போ நான் ரேட்டு படியிலன்னு அர்த்தம். இதுதானே பிளாக்மெயில் ஜேர்னலிசம். 1.5 வருஷத்தில் ஒரு 120 கோடிக்கு சொத்து சேர்க்குறாரு. சீப்ரோஸ் கிரே ஷாட்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு லீலா பேலஸ் பக்கத்தில், அங்கே முன்னாள் அமைச்சர்கள்லாம் வீடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஊருக்கு ஒரு வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டோட குறைந்தபட்ச விலை 25 கோடி. அவன் கஞ்சா விற்கிறவன், அவனை மீட் பண்ணுறாங்க. அந்த காரு செக் போஸ்ட்டை தாண்டி போகிறது, இவங்க மகேந்திரனை மீட் பண்ணுறது, பேசுறது, எல்லாமே ஃபோட்டோ எவிடன்ஸோடு இருக்குது போலீஸ்கிட்ட. இன்னும் பல விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது அவரை பற்றி. எந்த இலக்கணத்துக்கும் பொருந்தாத ஒரு நபர். உங்கள் தலைமுடியை எடுத்து சோதித்தாலே நீங்கள் என்னென்ன ட்ரக் யூஸ் பண்ணுறீங்கன்றதுக்கான ஹிஸ்ட்ரியே வந்துடும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவொடனே அண்ணாமலையும் வரும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை எதிர்க்கலையே, காசு வாங்கினா ஆதரிக்கிறது, காசு வாங்கலைனா ஆதரிக்காமல் போகிறது, கட்டிங் விடுறது, மாமூல் வாங்கிறது, மிரட்டுறது, இதெல்லாமே வந்து என்ன கேரக்டர்? இது என்ன சொல்றது, லுச்சாத்தனம், லும்பன்தனம். ராம்குமார் போய் எப்படி வயரை பிடிச்சி கடிச்சு செத்தார்னு இவர் சொன்னாரோ அதே மாதிரி இவர் இந்த நிலைமைக்கு கை உடையறதுக்கு இவரே காரணமாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஃபாசிசம் வந்து தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை அழிக்கணும்னு ஒரு ரோல் பிளே பண்ணுது இல்லையா? அந்த ரோல் பிளே பண்ணுறதுக்கு உதவியா தூதுவரா இருக்கிறது அண்ணன். பிஜேபியுடைய இந்த ஃபாசிசம், திமுக அரசு மேலே எடுத்த நடவடிக்கை, திமுக ஆட்கள் மேலே எடுத்த நடவடிக்கையில் இவர் குளிர்காயக்கூடிய ஒரு ஆளாக இவர் மாறிட்டார். இவர் வந்து இன்னைக்கு சிறைக்கு போறாரு. ஆதரவு 0.00000 கூட இல்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் கைது. இந்த கைது இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த நபர் கடைசியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் இப்படிப்பட்ட குற்றச்செயலில் ஒரு நபர் ஈடுபட்டாலும் கூட அவரை நடத்துவதற்கு சட்டப்பூர்வமாக சில வழிமுறைகள் இருக்குது, சட்டம் இருக்குது, அது மீறப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சிலரும் சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட ஆமாக்ஸ் உட்பட கிட்டத்தட்ட 10-க்கும் மேற்பட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் இந்த கைது நடவடிக்கை, நான் கைதை அவங்க கண்டிக்கலை, பட் அதற்கு பிறகு அவர் கை உடைக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய விஷயம், அவர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டது, இது தொடர்பாக அவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி இன்னொரு புறம் பார்க்குறாங்கல்ல, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க, அவர் என்ன குற்ற செயலில் ஈடுபட்டார்? தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் தொடர்பாகவும் கூட, பெண் பத்திரிகையாளர்கள் உட்பட பலர் தொடர்பாகவும் கூட இது போன்ற அவதூறான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக நிறைய புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த காலங்களில், எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதில்லை. அது மட்டும் இல்லை ஆசிஃப், அவர் அது மட்டும் செஞ்சிருந்தா அது எவ்வளோ பேர் செஞ்சுட்டு போறாங்க. எஸ் வி சேகர் கூட தான் செஞ்சார். எஸ் வி சேகருக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தினோம், எல்லாருமே பண்ணோம், நான் உட்பட எல்லாருமே கலந்துக்கிட்டோம். அதில் அன்றைக்கி ஓடின ஓட்டம் நமக்கு தெரியும், எஸ் வி சேகர் வீட்டு முன்னாடி. இப்போது எஸ் வி சேகர் இந்த மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் ட்விட்டர் பக்கத்துக்குள்ளே போனீங்கன்னா அண்ணாமலை ஒரு வார் ரூம்னு ஒன்று வச்சுருக்கார். அவர் அந்த வார் ரூமில் இருக்கிறவங்க பேசுகிற பத்திரிகையாளர்களை பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க.
யார் யார் வந்து அண்ணாமலைக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிறாங்களோ அவங்க பத்திரிகையாளராக இருந்தாலும் பத்திரிகைகளாக இருந்தாலும் அவங்க கேவலமாக பேசுவாங்க. அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து நக்கீரன் உட்பட நக்கீரனே சொல்லியிருக்கார் மலத்தை தொடைக்கிற பேப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். அவர் அண்ணாமலை குரங்குன்னார் ரைட்டா, பல்லுப்படாமல் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை. அண்ணாமலையை யாரும் கைது பண்ணலையே, அமர் பிரசாத் ரெட்டியை கைது பண்ணலையே, வார் ரூமில் உழவும் பேசுகிறாங்களே அவங்களையும் கைது பண்ணலையே, எஸ்வி சேகரையும் கைது பண்ணலையே. ஆனால் இவங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சவுக்கு சங்கர் செஞ்சது தான் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிசம். அதுக்காக தான் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. இப்போது நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க கஞ்சா வச்சது அப்படின்னு சொல்லி, கஞ்சா வந்து அவர் ரெகுலர் யூசர், அவர் கஞ்சா யூசர் மட்டும் இல்லை கொக்கைன் யூசரும் கூட. ஜாஃபர் சாதிக்கை அவர் சொல்கிறாங்க இல்லையா மெத்துன்னு, மெத்தை விட அதிக விலை இருக்கக்கூடியது கொக்கைன். அந்த கொக்கைன் கும்பலோட தான் சவுக்கு இருந்தார். அந்த கும்பலை சேர்ந்த பரணி சையது ரெண்டு பேரையும் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கு. மாநில போலீஸ் கைது பண்ணல சவுக்கோட அசோசியேட்டை, மத்திய நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வந்து கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கு. அவங்களோட தான் இவர் ட்ராவல் ஆகிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா கரிகாலன் மணல் கடத்தல், அவர் மேலே வந்து அமலாக்கத்துறை போகுன்றதை முன்கூட்டியே சொல்கிறாரு சவுக் சங்கர். பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறை போகுன்றதை முன்கூட்டியே சொல்கிறாரு சவுக் சங்கர். இவருக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும்? ஒரு அனுமானமாக இருக்கக்கூடாதா? பத்திரிக்கையாளர்னா அவருக்கு பல சோர்ஸ் இருக்கும். நான் வந்து சவுக்கை என்றைக்குமே பத்திரிக்கையாளர்னு ஏற்றுக்க மாட்டேன், நான் பொதுவாக சொல்கிறேன். ஒரு சோர்ஸ் பத்திரிக்கையாளராக எடுத்துக்கொண்டால் ஒரு சோர்ஸ்லாம் இருக்கும். அப்படி இல்லை, அதான் உண்மை. அப்படி இருந்ததுன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் திமுகவில் இருக்கக்கூடிய உதயநிதியை வந்து டார்கெட் பண்ணுறாங்க ரைட்டுங்களா, ஸ்டாலினை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. சபரீசன் வீட்டில் வந்து திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடியே ரெய்டு போச்சு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு போச்சு, திமுக குடும்பத்தை டார்கெட் பண்ணுறாங்க. ஜாஃபர் சாதிக் மாட்டின உடனே அங்கே இருந்த அதிகாரி போதைப்பொருள் தடுப்பு அதிகாரியே நேரடியாக சொல்கிறாரு உதயநிதியோட மனைவியை பற்றி, மங்கைன்ற படத்தை இது பண்ணாங்க அப்படின்னு, அந்த மங்கைன்ற படத்தை அந்த விழாவில் இவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக அதை டிபிக் பண்ணி சொல்கிறாங்க. என்னன்னா அதுக்கப்புறம் அமீரை வந்து கூப்பிட்டு நாங்கள் விசாரிப்போம், இந்த மெத்து பணம் வந்து எப்படி எப்படிலாம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரீஸ்க்கு போயிருக்கு அப்படின்றத விசாரிப்போம்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து டார்கெட் வந்து உதயநிதி அப்படின்றது வந்து தெரியும். இவங்க சென்ட்ரல் ஏஜென்சிஸை வச்சு திமுகவுடைய முதல் குடும்பத்தை இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு வைல்டு கெஸ், அப்படி ஒரு கெஸ் பண்ணல. இவன் வீட்டில் மணல் வியாபாரம் நடக்குது, மணல் கொள்ளை நடக்குது. மணல் கொள்ளையில் வந்து மத்திய அரசு தலையிடும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல, நான் உட்பட. கோர்ட்டில் கூட அந்த வழக்கு போகும்போது பிஎம்எல்ஏ கீழே வந்து இந்த மணல் கொள்ளை அப்படின்ற அந்த பிரிவே வராதே, இவங்க எப்படி வந்து இடி இதில் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு கோர்ட்டில் தமிழக அரசு தரப்பில் கூட அப்படிப்பட்ட ஒரு வாதம் கூட வைக்கப்பட்டு ஆனால் போச்சு. அது எப்போ போவோம் அப்படின்றது வந்து ட்விட்டர் பக்கத்தில் சவுக் சங்கர் சொன்னார். அதே நேரத்தில் இவர் வந்து மணல் ராமச்சந்திரனை சந்திச்சார் அப்படின்னு சொல்லி பிரதீப் சொல்கிறாப்புல. அந்த பையன் கார்த்திக் கோவிந்தராஜ் வந்து அவன் எழுதின மெசேஜை இன்னைக்கு போலீஸ் எடுத்திருக்காங்க, அதில் மணல் ராமச்சந்திரனை மீட் பண்ணுறாரு, மணல் கரிகாலனை வந்து டாஜ் கோரமண்டலில் மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்ககிட்டலாம் மீட் பண்ணுறாரு, பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அமலாக்கத்துறையும் பாயுது. அப்போ நான் ரேட்டு படியிலன்னு அர்த்தம். இதுதானே பிளாக்மெயில் ஜேர்னலிசம். இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிசத்தை தான் இவர் பண்ணார். இது இவர் யார் கூட சேர்ந்து பண்ணார்ன்றதான் செம பியூட்டி. சிறைக்கு போகிறாரு, ஆர்எஸ்எஸ் தான் சிறையில் வைக்கிது, சிறைக்கு வெளியில் வராரு, வந்த உடனே திமுகவை திட்டுறாரு. ஏன் திமுகவை திட்டுறாருன்றதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்குது தெரியுமா அவங்களுக்கு? ஆர்எஸ்எஸ் எப்போவுமே திமுகவை திட்டுறதை விரும்பும், திமுகவை திட்டுறவங்களை தான் ஆர்எஸ்எஸ் நம்பும். ஆர்எஸ்எஸ்ஸோட செல்லப்புள்ள அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலைக்கு நெருக்கமானவர், அவரு இதே வேலையை செய்கிறார். அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளை வச்சு மிரட்டுறது, அவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கிறது, அந்த வேலையை அவரும் பண்ணுறாரு, சவுக்கும் பண்ணுறார். 1.5 வருஷத்தில் ஒரு 120 கோடிக்கு சொத்து சேர்க்குறார். சீப்ரோஸ் கிரே ஷாட்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் லீலா பேலஸ் பக்கத்தில், அங்கே முன்னாள் அமைச்சர்கள்லாம் வீடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஊருக்கு ஒரு வீடு இருக்குது.
அந்த அபார்ட்மெண்ட்டோட குறைந்தபட்ச விலை ஒரு 25 கோடி. அப்போ நீங்க முன்வைக்கக்கூடிய வாதம்ன்றது, இவ்வளவு பணம் கொடுத்து ஒரு நியாயமாக செயல்படக்கூடிய சோகால் பத்திரிகையாளரால் இப்படியான ஒரு பெரிய சொத்தை வாங்க முடியாது, அப்படிதானே? ஆமாங்க, உங்களால வாங்க முடியாதுங்க. நீங்க சாவர வரைக்கும் உங்களால அசிஃபால வாங்க முடியாது, பிரகாஷால வாங்கவே முடியாது. ஆனா இவரால் வாங்க முடியுது 1.5 வருஷத்துல. இது எல்லாமே ஃபாசிசம் வந்து தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை அழிக்கணும்னு ஒரு ரோல் பிளே பண்ணுது இல்லையா, அந்த ரோல் பிளே பண்ணுறதுக்கு உதவியா தூதுவரா இருக்கிறது அண்ணன். ஏன்னா இன்கம் டேக்ஸுக்கும் அமலாக்கத்துறைக்கும் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் தான் தேவை. இந்த கொக்கைன் கும்பலில் ஒரு சென்னை நகரை சார்ந்த ஒரு டிசி இருக்கார், அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. அவர் துரை தயாநிதிக்கும் ஃப்ரெண்டு, உதயநிதிக்கும் ஃப்ரெண்டு. இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கு விவகாரம் வந்து உதயநிதி வரைக்கும் வருது இல்லையா, அந்த இன்புட் எல்லாத்தையும் கொடுக்குறவர் வந்து நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவில் இருக்கக்கூடிய அரவிந்தன் ஒரு எஸ்பி. அந்த எஸ்பி யாருன்னா அண்ணாமலைக்கு பேட்ச்மெட், ஐபிஎஸ் பேட்ச்மெட் இந்த டிசி. ஏட்டா இவர் தானே சொல்லுவார் கொக்கை நடிச்சுட்டு படுத்து கிடக்குறாமன். யார சொல்வார், துரை தயாநிதிய சவுக்கு சொன்ன வார்த்தை இது. அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சா, அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சா, நீ போய் நில்லு, சிபிஎம்முக்கெல்லாம் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் பேசிக்கிறேன், நீ போய் கேளு, நான் தான் சொன்னேன் அவங்கிட்ட போய் கேளுன்னு சொன்ன. இந்த வார்த்தைலாம் யாரோட வார்த்தை, அண்ணனோட வார்த்தை. இந்த லிங்க்லாம் யாரோட லிங்க்கு, இந்த லிங்க்கு. ஐட்டா மெத்துன்றது ஜாஃபர் சாதிக்குன்றது சின்னது, கொக்கைன்றது பெருசு, கஞ்சான்றது 1 கிலோ 1 லட்சம் ரூபா இல்லை 1.5 லட்சம் ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். கொக்கைன் 1 கிலோ 1.5 கோடி. இந்த கொக்கைன் கலாச்சாரம் வந்து அதிகம். அந்த கலாச்சாரத்தோட விளைவுகளில் முக்கியமான ஆளாக இவர் இருக்கார். இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போது எதிர்ப்புகளுக்காக சொல்கிறேன், கஞ்சா கேஸ் போட்டாங்கன்னு சொல்கிறீங்களா, அதுக்காக சொல்கிறேன். அந்த எதிர்ப்புகளில் தானே கையை உடைச்சிட்டாங்க, கஞ்சா கேஸ் போட்டாங்க அப்படின்ட்டு தானே சொல்கிறாங்க. இந்த எதிர்ப்புகளில் வரக்கூடிய அந்த கஞ்சா கேஸுன்ற பிரயோகம் தப்பு. எப்படின்னா இவரை வந்து கார்த்திக் கோவிந்தராஜை கைது பண்ணுறாங்க. அவர் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட ஆஃபீஸில் வந்து உட்காந்து ரெட்பிக்ஸில் பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியெல்லாம் முடிச்சிட்டோன்னா அவர் வந்து எஸ்கேப் ஆகிறார். எஸ்கேப் ஆகிட்டு தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கார், அதையும் மார்க் பண்ணுறாங்க இவங்க. தூத்துக்குடியில் ஒரு இசைக்கு சுப்பையான முன்னாள் அமைச்சர், அவரோட கெஸ்ட் ஹவுஸ் அங்கே தான் இருக்கார். அதை மார்க் பண்ணுறாங்க, போலீஸ் மார்க் பண்ணுது, வாட்ச் பண்ணுது. இவர் வந்து தேனிக்கு போகிறதா பிளான் பண்ணி போயிட்டு, ஆனால் அவர் தேனிக்கு போகாமல் இவரோட காரு ராமநாதபுரம் போகுது கமுதிக்கு. இவரோட டிரைவர் வந்து கமுதிக்காரன், அவன் போயிட்டு அங்கே மகேந்திரன் ஒரு ஆள், அவன் கஞ்சா விற்கிறவன், அவனை மீட் பண்ணுறாங்க. அந்த காரு செக் போஸ்ட்டை தாண்டி போகிறது, இவங்க மகேந்திரனை மீட் பண்ணுறது, பேசுறது எல்லாமே ஃபோட்டோ எவிடன்ஸோடு இருக்குது போலீஸ்கிட்ட. அது புனையப்பட்ட வழக்கு இல்லை, அதுக்கு தான் சொல்கிறீங்க? அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபோட்டோ எவிடன்ஸோடு இருக்குது. வாங்கிட்டு வரான், எங்கே தேனிக்கு வராங்க. தேனிக்கு வரும்போது காரில் இருந்து எடுக்கிறாங்க. காரில் சாதாரணமாக எடுக்கலை, நர்காட்டிக்ஸ் இதில் வந்து சாதாரணமாக எடுக்கலை. அவங்க வந்து ஒரு தாசில்தாரை வச்சு அவங்க முன்னிலையில் அவங்க தான் பரிசோதனை பண்ணி கஞ்சாவை எடுக்கிறாங்க. தாசில்தார் தான் கஞ்சாவை சீஸ் பண்ணுறாங்க, போலீஸ் சீஸ் பண்ணலை. போலீஸ் போட்ட வழக்கு இல்லை, இந்த வழக்கை போட்டது தாசில்தார். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, பத்திரிகையாளராக நீங்களும் இதை அனுபவிச்சிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். காவல்துறை ஒரு வழக்கை தானே பதிவு செய்யாது. அப்போது பதிவு செய்யும் போது கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரியை கூப்பிட்டு இந்த மாதிரியான வழக்குகளில் அவர்கிட்ட இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு எழுதி கூட வாங்கியிருக்கிறாங்க. கடந்த காலங்களில் அதெல்லாம் நடக்கும், இது மாதிரியான வழக்குகள். இதை ஏன், இது ஏன் அப்படியாக இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி எழுது. அதனால் அந்த சந்தேகத்தை உங்ககிட்ட முன்வைக்கிறேன். சரி, ரைட்டு. அப்படியா இருந்தால் கஞ்சா வைக்க முடியும். கஞ்சா வந்து சிகரெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, அதையும் வைப்பாங்களா? அதையும் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கஞ்சாவை ரேப் பண்ணுற ஃபாரின் பேப்பர்ஸ் எடுத்துருக்காங்க. கஞ்சா வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி இருக்கக்கூடிய 20 சிகரெட்டுக்கு மேலே எடுத்திருக்காங்க. இவர் வந்து கொக்கைன் யூசர்னு நான் சொன்னேன் இல்லையா, இவர் வந்து சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி அடிப்பார். நல்லா தண்ணி அடிச்சுட்டு இதுவானவுடனே லிவர் போயிடுச்சு. அப்புறம் இவர் கஞ்சாக்கு ஷிஃப்ட் ஆகிறார். ஷிஃப்ட் ஆகி
நாங்கள்லாம் வாட்ச் பண்ணுறோம், நமக்கெல்லாம் இந்த பத்திரிகையாளராக இருக்கிறதுனால கேள்விப்படுறோம், இவர் எந்தெந்த ஜாயிண்ட்டில் கஞ்சா வாங்குறாருன்னு. அசோக் நகரில் ஒரு ஜாயிண்ட்டில் கஞ்சா வாங்குறது எனக்கே தெரியும், எனக்கே தெரியும். பத்திரிகையாளராக நான் வவுச் பண்ணுறேன். இன்றைக்கி அறிக்கை கொடுத்தவங்க கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நான் வவுச் பண்ணுறேன். ஒரு பத்திரிகையாளராக என் மனசாட்சி பிரகாரம் வவுச் பண்ணால் அவர் ஒரு பக்கா கஞ்சா யூஸர். ரைட்டுங்களா, இன்னும் பல விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது அவரை பற்றி. நீங்கள் வந்து எந்த இலக்கணத்தையும், இலக்கணம் மாறுமோ இலக்கியம் ஆகுமோன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, எந்த இலக்கணத்துக்கும் பொருந்தாத ஒரு நபர், பணம் மட்டுமே குறிக்கோள் அப்படின்னு இருக்கும்பொழுது அங்கே ஆஃப் கிலோ பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து செக்யூர் காட்டுறது வந்து கமுதியில் ஒருத்தங்கிட்ட இவர் வாங்கினார் இல்லையா, அவங்கக்கிட்ட செக்யூர் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நேரடியாக அவருக்கு சப்ளை பண்ணது யார், அவனையும் காட்டுறாங்க. ஸோ வந்து 3 கிலோ கஞ்சாவாயிடுச்சு அங்கே கமுதிக்கு போகும்போதே, அவங்ககிட்ட 2 கிலோக்கு மேலே பிடிக்கிறாங்க, அதுக்கு மேலேயும் பிடிக்கிறாங்க. ஸோ என்டையர் நெட்வொர்க்கே எடுக்கிறாங்க இவங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன சொல்ல முடியும், நீங்கள் கஞ்சா, இவர் கஞ்சா யூஸர்ன்றது எல்லாருக்கும் தெரியுங்க, அவருக்கு நெருக்கமான எல்லாருக்கும் தெரியும். இந்த அறிக்கை கொடுத்தவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், அவர் கஞ்சா யூஸர். உங்களோட தலைமுடி எடுத்துட்டாலே போதுங்க, உங்கள் தலைமுடி எடுத்து சோதித்தாலே நீங்கள் என்னென்ன ட்ரக் யூஸ் பண்ணுறீங்கன்றதுக்கான ஹிஸ்ட்ரியே வந்துடும். பிளட்டில் இருக்குது சாம்பிள்ஸ், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் சவுக்கு சங்கர, பிளட்டில் இல்லை, என் பிளட்டில் அது மாதிரிலாம் கிடையாது, நான் சுத்தமான சுயம் பிரகாசம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். இல்லை, இப்போ என் பிளட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் சொல்ல முடியும். ஏன் நக்கீரன் மேலே கஞ்சா வழக்கு போட முடியல, மாரிதாஸ் மேலே ஏன் கஞ்சா வழக்கு போட முடியல, ரைட்டா, இது வரைக்கும் கைதானவங்க மேலெல்லாம் ஏன் கஞ்சா வழக்கு போட முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாரிதாஸ்லாம் கஞ்சா யூஸர் கிடையாது. இப்போது அவங்க பிளட் செக்கப் பண்ணும்பொழுது அந்த கஞ்சா இருக்காது, உள்ள மாட்டிப்பாங்க. ரைட்டுங்களா, ஷெரீனா கேஸில் கூட என்ன ஜட்ஜ்மெண்ட்டு, ஷெரீனாக்கு 10 கிலோ கஞ்சா வச்சாங்க ஜெயலலிதா, நம்ம பார்த்தோம். அப்படிதான் தமிழ்நாட்டுக்கு கஞ்சா அறிமுகம், ஜெயலலிதா மூலம் நீதிபதியோட மருமகன் வீட்டுக்கு ஜெயலலிதா கஞ்சா வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நக்கீரன் மேலே கஞ்சா வைக்கலையே, ஏன், இவங்களால சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண முடியாது, இவர்கிட்ட ப்ரூஃப் பண்ண முடியும். கஞ்சா மட்டும் இல்லைங்க, கொக்கைனும் ப்ரூஃப் பண்ணலாம், வேற என்ன இருக்குன்னு கேளுங்க, அதையும் ப்ரூஃப் பண்ணலாம். வேற அஃபென்சஸ் சொல்லுங்க, அது எல்லா அஃபென்ஸ்லையும் இவரை ப்ரூஃப் பண்ணலாம். இஸ் நாட் ஓன்லி ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க, ஜேர்னலிஸ்ட் இல்லைன்றதை நீங்கள் டேர்ம் பண்ணுறீங்க, இட்ஸ் நாட் அ ஹியூமன், மனுஷனே கிடையாது. ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்திற்கு எதிராக, குறிப்பாக திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நபரை விரும்பும் அப்படின்ட்டு, அதன் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் சவுக்கு சங்கரை ஆதரிச்சிருக்கலாம், பாஜக ஆதரிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஆனால் இவர் வெளியில் காமிக்கும்போது, வெளியில் எழுதும் பொழுது, பேசும் பொழுது எல்லாரையுமே ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது, பொதுமக்களாக அந்த பார்வை இருக்குது. அந்த பார்வையின் அடிப்படையில் பார்க்கும்போது யாரோ ஒருத்தருக்கு இவர் வேலை செய்கிறாரு, இல்லை ஒரே ஒரு இதுக்கு வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாரு. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இவர் எல்லாரையும், அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பேசுகிறாரு அப்படின்னு. அவர் எடப்பாடியை சமீப காலமாக எதிர்த்ததில்லை, ரைட்டுங்களா, அண்ணாமலைக்கு ஆடுன்னு டைட்டில் கொடுத்தவர் அவர் தான், அமர் பிரசாத் ரெட்டிக்கு மலமாடுன்னு டைட்டில் கொடுத்தவர் அவர் தான். அப்போ அவர் கூட இருந்தவங்கெல்லாம் இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அவர் கூட இருந்தவங்க, அவங்க தான் மாடுன்னு சொல்ல சொன்னாங்க, ஆடுன்னு சொல்ல சொன்னாங்க, மலமாடுன்னு டைட்டில் கொடுத்தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவொடனே அண்ணாமலையும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை எதிர்க்கலையே, அண்ணாமலை எங்கே எதிர்க்கிறாரு, லாஸ்ட்டாக இப்போது அவரோட மச்சான் வந்து ஒரு செங்கல் சூளை வச்சாருன்னு நான் ஒரு ட்வீட் போட்டேன், அதே அவரும் போட்டிருந்தார். நான் கொஞ்சம் லேட்டாக போட்டேன், எனக்கும் அந்த ஃபீடு ஒரு சோர்ஸ்லேருந்து தான் வருது, அவருக்கும் அதே சோர்ஸ்லேருந்து அந்த ஃபீடு வருது. நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக போட்டேன், உடனே அவர் எனக்கு டேக் பண்ணி கேட்டார், நான் காப்பி அடிக்கிறியா வெக்கமா இல்லை அப்படின்னு என்ன கேட்டார். அது ஒன்று தான் அண்ணாமலைக்கு எதிராக போட்டது. ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் அமர் பிரசாத் ரெட்டியை தொடமாட்டார, ரைட்டா, தொடவே மாட்டார, எடப்பாடி பழனிசாமியை தொடமாட்டார, எடப்பாடி பழனிசாமியை ஒரு காலகட்டத்தில் கொடநாடுன்ற விஷயத்தில் எதிர்த்தார, இப்போ ஏன் எதிர்க்கல, பயங்கரமாக எதிர்த்துட்டு இருந்தார், பயங்கரமாக எதிர்த்தார, இப்போ கேட்டால் சொல்லுவார், அது ப்ரூவ் ஆனால் எடப்பாடியை கைது பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்வார். ஸ்ரீமதின்னு ஒரு குழந்தை செத்ததுக்கு அந்த குழந்தைய வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் விட்டார, நான் டிசைன் டிசைன் அழுகுறீங்க, யோ கிளிசரின் எடுத்துட்டு வையா, நானும் அழுகுறேன்,
இப்படிலாம் நடித்து காட்டினார். அந்த பள்ளிக்கு, அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக தானே இவர் பேசினார். இவர் வந்து அந்த அநியாயத்தை எதிர்த்து பேசினார். ஆனால் உங்களுக்கு முதல்ல அந்த பள்ளியில் நடந்த சம்பவம் வந்து ஒரு கலவரமாக மாறக்கூடிய சூழலில் இவரோட பதிவுகள் எல்லாமே அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக தான் இருந்தது தொடக்கத்தில். அதுக்கப்புறம் பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக, காசு வாங்கினோடனே பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவாக மாறுது. தொடக்கத்தில் அண்ணாமலைக்கு எதிராக இருந்தது. சிறைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் தான் அனுப்புது. ஆர்எஸ்எஸ் தான் வந்து பெயிலும் எடுத்து கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்டில். ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக வராரு. இவரோட ஒரு கேஸில், மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணை வந்து தப்பாக எழுதின கேஸில் எவிடன்ஸ் கொடுக்க வேண்டிய ஆள் அமர் பிரசாத் ரெட்டி. அவரை வந்து பிறர் சாட்சியாக மாற்றுறதுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு போகிறாரு. அப்படியே போகிறாரு. ஜோதியில் ஐக்கியம் அவரார், பாஜக ஜோதியில். இன்னொன்று சொன்னாருங்க, ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவம் இந்த நாட்டில். ரைட்டு விங்கு தத்துவம் என்பது இருக்குது, ரைட்டு விங்கு இருக்குது, அதை நீங்கள் ஏற்காமல் எப்படி நீங்கள் லெஃப்ட் விங்காக சொல்வீங்கன்னு. இவர் ஆரம்பத்தில் வந்து இடதுசாரி செயல்பாட்டாளர் தான், கேட்டுங்களா. ஹைகோர்ட்டில் இருந்த விஜயகுமார் போன்ற கம்யூனிஸ்ட் லாயர்களோடு சேர்ந்து வேலை செஞ்சவர் தான் இவர். இவர் ஒரு இடதுசாரி செயல்பாட்டாளர் தான். அவர் வந்து சமீப காலங்களில் அண்ணாமலையோட காம்ப்ரமைஸ் ஆனப்புறம் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பிஜேபி என்பது ஒரு நிஜம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும். நாங்களும் ஏற்றுக்கிறோம். பிஜேபி என்பது நிஜம்ன்றது எப்படி ஒருத்தர் ஏற்றுக்காமல் இருக்க முடியும்? 10 வருஷம் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருக்கான், அது நிஜம் இல்லாமல் பொய்யா? மோடி பிரைம் மினிஸ்டர்ன்றது நிஜம்தானே? பாஜக என்கிற இந்துத்துவம் வந்து ஆட்சிக்கு வந்ததுன்றது நிஜம்தானே? அது ஏன் நீ இப்போ சொல்கிற? நீ வந்து ஆர்எஸ்எஸோட காம்ப்ரமைஸ் ஆகிற, அப்போ நீ சொல்ல மாட்ற. இதே எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து திமுகவை ஆதரித்தவர் தானே இவர். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக ஐடி விங்கோட சேர்ந்து, ஐபேக் டீம், பிரசாந்த் கிஷோர் டீமோட சேர்ந்து அவங்கக்கிட்ட காசு வாங்கி பேசிக்கிட்டு இருந்தவர் தானே இவர். அன்னைக்கு நம்மளும் திமுகவை ஆதரித்தோம், காசு வாங்கலை. இன்றைக்கும் நம்ம திமுகவுடைய சில விஷயங்களை ஆதரிக்கிறோம், பல விஷயங்களை எதிர்க்கிறோம். இன்றைக்கும் அவங்கக்கிட்ட காசு வாங்கலை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? காசு வாங்கினா ஆதரிக்கிறது, காசு வாங்கலைன்னா ஆதரிக்காமல் போகிறது, கட்டிங் விடுறது, மாமூல் வாங்கிறது, மிரட்டுறது, இதெல்லாமே வந்து என்ன கேரக்டர்? இது என்ன சொல்கிறது? லுச்சாத்தனம், லும்பன்தனம். இந்த அறிக்கை விட்டவர்கள் எல்லாருமே வந்து ஒரு மனித உரிமை தளத்தில் தொடர்ந்து செயல்படக்கூடிய முக்கியமான நபர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்கவுண்டர் நடந்தாலும் கூட அந்த சுட்டு கொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரவுடியாக இருந்து அவர் மேலே 100 கொலை வழக்குகள், இது மாதிரியான நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் கூட இந்த என்கவுண்டர் தவறு அப்படின்னு வாதிடக்கூடிய நபர்கள் இவர்கள் எல்லாம். ஸோ அவர்கள் முன்வைக்கக்கூடியது காவல்துறை பதியப்பட்ட வழக்குகள். நீங்கள் ஒன்றுக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்க, இப்போது அந்த கஞ்சா வழக்கில் நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டீங்க. இன்னொன்று, அவர் கை உடைக்கப்படுவது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில்? கை உடைக்கப்பட்டது அப்படின்றது வந்து அவர் சொல்கிறார் சார், கிளைம் பண்ணுறாரு சார். உயர்நீதிமன்றம் போய் ஒரு குழு அமைச்சு விசாரித்தாங்க சார் டாக்டர். அந்த குழு என்ன சொல்லிச்சு? அது பற்றின ரிசல்ட் இன்னைக்கு வரைக்கும் வரலை. ஒரு விபத்து நடக்குது, அவரை கொண்டு போகும்போது விபத்து நடக்குது, அதில் வந்து அவருடைய கை அடிப்பட்டதுன்னு ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குது சார். அது இடது கை, இது வலது கை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இடது கைகளில் மாற்றம் இருக்கு, கைகளில் மாற்றம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, ரைட்டுங்களா. அதெல்லாம் வந்து ஒரு, நான் இன்றைக்கும் அன்றைக்கும் அதான் சொன்னேன், இன்றைக்கும் சொன்னது, அது ஒரு கிரே ஏரியா. ஓகே, அது ஒரு கிரே ஏரியா. இவரே அந்த ராம்குமார் போய் எப்படி வயரை பிடிச்சி கடித்து செத்தார்னு இவர் சொன்னாரோ அதே மாதிரி இவர் இந்த நிலைமைக்கு கை உடையிறதுக்கு இவரே காரணமாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அவரே உடைச்சிருக்கலாம்ல அடிச்சு. அப்படி உடைக்கணும்னா என்ன தேவை, எதுக்காக அப்படி செய்யணும்? அதுதான் இப்போ வந்து வேற எதுலேயுமே அவருக்கு வந்து இது கிடைக்காது, சிம்பத்தி கிடைக்காது. இப்போ அவரை இயக்குன ஒரு போலீஸ் அதிகாரி எனக்கு நல்லா தெரியும். அவர் இன்னைக்கு டிஜிபி அந்தஸ்தில் இருக்காரு. அந்த அதிகாரி சம்பாதிச்ச 30,000 கோடி தான். அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக அவர் உருவாக்கின ஆள் தான் இந்த அடியாள். அவரோட டோட்டல் அடியாள், அவரோட நெட்ஒர்க்குள்ளே தான் இவர் வருவார். அவருக்கு திமுக ஆட்சியில் வந்து பதவியே கொடுக்கல. அவர் அதிமுக ஆட்சியில் வந்து வேலுமணி கூட அவங்க கூடலாம் இருந்தார். இவரும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் என்ஜாய் பண்ணுற எல்லாத்தையுமே இவர் என்ஜாய் பண்ணுவார். அவர் கொடுக்குற தகவல்கள் எல்லாமே இவர் பண்ணுவார்.
அந்த மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதிகாரி வந்து இப்போ இவர் மேலே சிம்பத்தி கிரவுண்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு பத்திரிகையாளர் சங்கம் இருக்குது, ரிப்போர்ட்டர்ஸ் கில்டுன்னு ஒன்று. அந்த கில்டில் வந்து கூட்டம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டையும் சவுக்கு சங்கரையும் கைது பண்ணதை பற்றி நம்ம ஒரு தீர்மானம் போடணும்ன்ட்டு. அப்போ அங்கே டிஸ்கஷனில் வந்திருக்கு, பத்திரிகையாளர்கள் தானே, ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கூட ஜேர்னலிஸ்ட்னு ஏற்றுக்கலாம், அவர் முன்னாடி என்டிடிவிலலாம் இருந்தார், இப்போ அவர் வேறு மாதிரி இருக்கார், அவர் ஜேர்னலிஸ்ட்னு ஏற்றுக்கலாம். ஆனால் சவுக்கு சங்கரை நீங்கள் எப்படி ஜேர்னலிஸ்ட்டாக ஏற்றுக்க முடியும்னு ஒரு கேள்வி ஆயிட்டுங்களா. முன்னாடி இவர் ஜி ஸ்கொயர் விஷயத்தில் வரும்பொழுது விகடன், மாரிதாஸ், சவுக்கு சங்கர் அப்படின்னு வந்ததுனால, விகடன்னு ஒன்று வந்ததுனால ஒரு ஆர்ப்பாட்டம் ப்ரெஸ் கிளப்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க. இப்போ யாரும் வரலையே. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய பிளானே இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு விஷயம். இப்போது கஞ்சா கேஸு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்குமெண்ட் ஏன் வருது? இவரை கஞ்சா வழக்குலேருந்து விடுவிக்கிறதுக்காக வருது. ஏன்னா இருக்கிறதுலே ஸ்டிஃபஸ்ட் வந்து குண்டாஸ் வந்து ஒரு 6 மாதத்தில் வெளியில் வந்துடலாம். கஞ்சா வழக்குலேருந்து நீங்கள் அதுவும் 2 கிலோ 2.5 கிலோன்னு போச்சுன்னா நீங்கள் 1.5 வருஷத்துக்கு வெளியில் வர முடியாது. குண்டாஸை விட மிக கடுமையானது கஞ்சா வழக்கு. அதனால் இந்த கஞ்சா வழக்கை வந்து இந்த மாதிரி ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ணலாம், அது புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு. ஆனால் புனையப்பட்ட வழக்காக கூட வச்சுக்கோங்களேன், இவர் கஞ்சா அடிக்கிறவரா இல்லையா, இவர் ரத்தத்தில் கஞ்சா இருக்கா இல்லையா, பதில் சொல்ல சொல்லுங்கள். அறிக்கை விட்டவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, பதில் சொல்ல சொல்லுங்கள். கஞ்சா இருக்கா இல்லையா, இவர் கொக்கைன் யூஸரா இல்லையா, இவர் ட்ரக் யூஸ் பண்ணுவாரா இல்லையா, இவர் இன்ன பில காரியங்கள் பல விஷயங்களில் இவர் ஈடுபடுறவரா இல்லையா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கா இல்லையா, இவர் சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் கந்தன்ஜாவடியில் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு, மேத்தா நகரில் ஒரு 3,000 ஸ்கொயர் ஃபீட்டு, இதெல்லாமே 1 வருஷத்துக்குள்ளே இவரால் எப்படி வாங்க முடிஞ்சுது, கிரே ஷாட்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, சீப்ரோஸ் கிரே ஷாட்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு மினிமம் 20 crores, அது எப்படி இவரால் வாங்க முடிஞ்சுது, இப்படி ஒரு 100-120 கோடிக்கு சொத்தை இவரால் எப்படி சேர்க்க முடிஞ்சுது, அது எல்லாத்தையும் விடுங்க. கஞ்சா வழக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, கஞ்சா வழக்கில் டெக்னிக்கலாக எல்லா விஷயத்தோடையும் தான் போலீஸ் போயிருக்கு. அதுக்கான எவிடென்ஸு ட்ராவல் என்பது அவங்கக்கிட்டே இருக்குது என்டிபிஎஸ் ஆக்டில். இவர் கஞ்சா யூஸராக இல்லையா, இவங்களால சர்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமா? சவுக்கு சங்கர் சுத்த சுயம் பிரகாசம் கஞ்சாவே தொடமாட்டார்னு இவங்களால பேச முடியுமா? முடியவே முடியாது. மனித உரிமைகள் இருக்கு தோழர், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. என்கவுண்டர் பண்ணுறவங்களையும் நம்ம வந்து நாலாம் நக்சலைட் ரவீந்திரன் சாவை வந்து ஷோல்டரில் தூக்கிட்டு ராணி அண்ணா நகர் சுடுகாட்டுக்கு போனவன் நான், எனக்கும் தெரியும் என்கவுண்டர்லாம் என்னன்னு. கௌரி லங்கேஷ் உட்பட எல்லாருக்காகவும் வருத்தப்பட்டு நம்ம பாரம் சுமந்துருக்கோம். ஆனால் இது அப்படி இல்லை, இவ்வளவே லேட்டு, இவ்வளோ நாள் விட்டதே லேட்டு. இதை நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா ஆபத்து. இதை வந்து பத்திரிகையாளர்களாகிய நாம், மீடியாவில் இருக்கவங்க நம்ம இவரை வந்து ஒதுக்கி இருக்கணும். ஆனால் சமூக வலைத்தளங்களுடைய புற்றீசலான வளர்ச்சி என்பது வந்து இவரை மேலே கொண்டு வந்துடுச்சு. அடிக்கிற காற்றுல கீழே இருக்கிற குப்பையும் கோபுரத்தில் போய் ஒட்டிக்கொன்ற மாதிரி இவரும் போய் மேலே ஒட்டிக்கிட்டார். ஒட்டிக்கிட்டு இவரோட விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் அரங்கேற்ற ஆரம்பித்தார் ரைட்டா. அதில் இவருக்கு கிடைச்ச ராங் த்ரெட்டு வந்து இந்த ஃபேசிசம், பிஜேபியுடைய இந்த ஃபேசிசம், திமுக அரசு மேலே எடுத்த நடவடிக்கை, திமுக ஆட்கள் மேலே எடுத்த நடவடிக்கையில் இவர் குளிர்காயக்கூடிய ஒரு ஆளாக இவர் மாறிட்டார். இன்னைக்கு கிடைக்கக்கூடிய தகவல், போலீஸ் கஸ்டடியில் வந்து நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், அது யாரும் என்ன தூண்டி நான் அந்த விஷயத்தை செய்யலை, தெரியாமல் செஞ்சிட்டேன்ற மாதிரி வேற குறை ஒரு மன்னிப்பு மாதிரி சொல்லியிருக்கிறாரு. காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் பற்றி பேசியது தவறு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஒரு தகவலாக வெளியாகிருக்கு, இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு ஆஃப்டர் தாட். அவர் வந்து அவரை பற்றி இவ்வளோ டீட்டெயில் வந்து காவல்துறை எடுக்கும்ன்றத மற்றவங்க வெளியில் வருவாங்கன்றத எதிர்பார்க்கல. இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கல, இவ்வளோ பெருசாக வருவாங்கன்றது எதிர்பார்க்கல. அவர் வந்து யாராக இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணால் தூக்கி உள்ளே வைங்க, காலை மிதிங்க, சாவித்திரி கண்ணனா பத்திரிகை சுதந்திரம்னு வருவானுங்க, தட்டை தூக்கிட்டு வருவானு, மிதிச்சு போடுங்க. நக்கீரன் கோபாலா அவரெல்லாம் சம்மன் பண்ணி கூப்பிட்றதெல்லாம் வந்து பத்திரிகை சுதந்திரத்துக்குள்ளே வராது.
ரைட்டா, ஏகப்பட்டது. இப்போ மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கமா, அவங்க வந்து எஸ் வி சேகர் எதிர்த்து போராடுறாங்களா, அவங்கள தூக்கி உள்ளே உட்கார வைக்கணும். ரைட்டா, கிஷோர் சாமியா குண்டாஸில் போகணும், மாரிதாஸா குண்டாஸில் போகணும். ரைட்டா, ஜோ ஸ்டாலின்னு ஒரு பத்திரிகையாளர், அவரை வந்து கைது பண்ணி உள்ளவை. இப்படி விளையாண்டவர் அவர். சந்தியா ரவிசங்கர் மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து இவர் கேவலப்படுத்தி எழுதினதை எதிர்த்து புகார் கொடுத்தா, அப்போ ஏ கே விஸ்வநாதன் தான்ன்றவர் தான் கமிஷனர், விளைய தூக்கி போடு. அதுக்கப்புறம் டிஜிபியாக இருக்க சங்கர் ஜிவால் தான் அங்கே வர்றார். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ், போலீஸ் இன்ஃப்ளூயன்ஸ், போலீஸ் கான்டாக்ட், இதில் விளையாடினார். த உதயநிதி கிட்ட பேசுறது தான் எனக்கு பெரிய விஷயமா, அதோ இப்போ பேசுவேன் உதயநிதி கிட்ட, அதுதான் விஷயமா. ஸ்டாலினா நான் நேரில் பார்த்தேன், போய் பார்த்துட்டு உதயநிதிக்கு போலீஸ் துறை கொடுத்துருங்க, அவர் நல்லாயிருக்கும். இப்படி பேசுகிறவர். ஜெயிலேருந்து வந்த உடனே சப்போர்ட் பண்ணி சீமான்னு ஒருத்தர், பாவம், அவர் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா சீமானா நிலம் எங்கையில் சிக்கிச்சு சின்னம் போயிடுச்சு, உச்சகட்டம். இதெல்லாம் வந்து சாதாரண மூளை இருக்கிறவங்க, ஜேர்னலிஸ்ட்டோ எல்லாரும் யாராலையுமே இது மாதிரிலாம் பேச முடியாதுங்க. இப்படி பேசக்கூடிய ஒரு ஆள் இவர் வந்து இன்னைக்கு சிறைக்கு போகிறாரு. ஆதரவு 0.00000 கூட இல்லை, ஆதரவே இல்லை. ஜேர்னலிஸ்ட் பத்தியில் ஆதரவு இல்லை, ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன்ஸ் அறிக்கை இல்லை. ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் பேசினாரு, அதுக்கப்புறம் சுமன் ஸ்ரீராமன் கொஞ்சம் பேசினாரு, அதுக்கு தாண்டி ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. வேற இவரோட நெகட்டிவ் விஷயங்கள் வருது, இந்த விஷயங்கள்லாம் வருது. போதா குறைக்கு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து அவர் தோழர், ஆமாம் தோழர், சொல்லுங்கள் தோழர், நீங்கள் ஜெயிலுக்கு போனால் நான் பின்னாடியே வருவேன் தோழர், என்ன தோழர், ஐ எம் ரெடி டு கம், ஐ வாண்ட் டு லிவ் வித் யூ, ஐ வில் பி வித் யூ தோழர், கவலைப்படாதீங்க சொன்ன ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவங்க மனைவியை விட்டு மன்னிப்பு கேட்குறாரு. அவர் நடத்தின திருவிளையாடல்களில் ஒன்று வந்து மாரிதாஸ் வெளியே போடுறாரு. இப்படி இவங்களுக்கு எதிரான கேம்பெயின்ன்றது வந்து பவர்ஃபுல்லாக வரும்னு அவர் எதிர்பார்க்கல. இன்னைக்கு வந்து தான் அவர் மேல் கஞ்சா வழக்கு போட்ட தப்பு, அவர் கை உடைபட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த மனித உரிமை போராளிகளை வந்து நான் மதிக்கிறேன், பெரிய அளவுக்கு மதிக்கிறேன். அவங்க வந்து நக்கீரன் தாக்கப்பட்டப்பமும் இதே மாதிரி தான் அவங்க குரல் கொடுத்தாங்க. அந்த போராட்ட முறைகள்லாம் ரைட்டு, ஆனால் இது வந்து சாத்தானுக்கு நடக்கிற பூஜை. இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் பத்திரிகையாளன் இல்லைன்னு பத்திரிகையாளர்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த எதிர்ப்புகள் வந்து மிக கடுமையாக, இந்த கேம்பெயின் வந்து மிக பலமாக வர்றதுனால அவர் பின்வாங்குறார். சவுக்கு சங்கர் பின்னாடி போகிறார், பின்வாங்குகிறார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.